அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து R&B டெனிம்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து ஸ்பிளிட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றிய எல்லா வீடியோக்களும் வந்து போட்டுக்கிட்டு வர்றோம். அந்த மற்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். அங்கே வீடியோக்களை வந்து போவோம். R&B டெனிம்ஸ் இந்த கம்பெனி வந்து 2012 வந்து தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இது வந்து ரவாட் கேடியா குரூப்பும் போரானா குரூப்பும் வந்து சேர்ந்து குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த R&B டெனிம்ஸ் கம்பெனி. 2 குரூப் கம்பெனியுமே வந்து 30 வருடத்துக்கு மேலான ஒரு அனுபவம் கொண்டவர்கள். ஒரு வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் மீட்டர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உடையது இந்த R&B டெனிம்ஸ் லிமிடெட். மேலும் வந்து ரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும் 100% காட்டன் யான் தயாரிக்கிறாங்க இவங்க. இப்போ தற்போது வந்து இந்த R&B டெனிம்ஸ் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ASM ஸ்டேஜ் 1 அந்த இதில் வந்து இருக்குது. மேலும் இந்த கம்பெனி வந்து ஓவர் பார்ட்ஸ் ஒன்லையும் வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கரண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 249 crore இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 22/10/2021 இன்றைக்கி வந்து ஒரு 177.85 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. EPS வந்து 9.72 இருக்குது. PE வந்து 18.31 இருக்குது. புக் வேல்யூ 30.81 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE வந்து 36.62% இருக்குது. ROE வந்து 19.30 இருக்குது. கரண்ட் ரேஷியோ வந்து 1.36 இருக்குது. டெட் டு ஈக்விட்டி வந்து 1.03 இருக்குது. இது 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 497% வந்து கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. இவங்க வந்து ஸ்பிளிட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்பிளிட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேல்யூ 10 வந்து 2ஆக ஸ்பிளிட் வந்து செய்கிறாங்க. இதற்கான எக்ஸ்டேட் வந்து 28/10/2021 28/10/2021 ரெக்கார்ட் டேட்டு 29/10/2021. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பையர் செல்லரில் இது வேல்யூமெல்லாம் பார்க்கும்போது பையர் வந்து ஒரு 1000க்கு மேலே இருக்காங்க தருவ இன்றைக்கி 22/10/2021. செல்லர் பார்த்திங்கன்னா ஒரு 7000 இருந்தாங்க. சப்ளை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கம்பெனி சேரை வந்து தற்போது வாங்கலாமான்னு பார்க்கும்போது கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ஓவர் பார்ட்ஸ் ஒன்றில் அதிகமாக வந்து இருக்குது. ஸ்பிளிட்டுக்கு பிறகு கூட இந்த கம்பெனியை வந்து வாங்கலாம், வாங்கி ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.